எல்லா ஊடகத்தையும் தன்மையைப்படுத்தி வச்சுக்கிட்டு புகழ்ந்து தள்ளுறது. ஒன்று தான் தம்பி, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, செயல் அரசியல் கிடையாது, சேவை அரசியல் கிடையாது, செய்தி அரசியல் தான். அவர் போவார், திடீர்னு முதலமைச்சர் போவார், காவல் நிலையத்துக்குள்ளே போவார், அங்கே கேமரா இருக்கும். எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? பேருந்தில் ஏறாரோ அங்கே கருவி இருக்குது, பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை பார்க்கப்போ அங்கே கருவி இருக்குது. எஸ்வி சேர் நாடகத்தோட சிறந்த நாடகமாக இருக்குல்ல இது, என்னது இதெல்லாம், என்னது நீங்கள் சொல்லுங்கள். பொது தொகுதியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவாவது தலித் எழில்மலை ஐயா கொண்டு திருச்சியில் நிப்பாட்டி வெல்ல வச்சாங்க. ஒரு பொது தொகுதியில் எங்கள் அண்ணன் ஆராசா அந்த பெரம்பலூர் இல்லைன்னு கொண்டு போய் நீலகிரி தான் நிப்பாட்டினாங்களே ஒழிய, நீ ராசா நீ தமிழன், நீ ஆதி தமிழ, நீ எங்கே நெல்லு எங்கே நெல்லாம் ஜெயிப்பேன்னு கருணாநிதியே சொல்ல. எங்க சாதி பார்க்குறீல்ல நீ, சாதி பார்த்தானே நிறுத்தின நீ எங்க அண்ணனை, அப்போ என்ன நீ என்ன சமூக நீதி வச்சிருக்க நீ, கேவலம் ஏதாவது வந்து திட்டி விட்டுறப்போறேன், எதையாவது பேசிட்டு சும்மா பேசுறது. சமூக நீதி தான் திராவிடம், திராவிடம் என்றால் சமூக நீதின்னு அநீதி. சரி இப்போ சொல்லிட்டேன்ல எங்கள் அண்ணனை பொது தொகுதியில் நிப்பாட்டு நாங்கள்லாம் வேலை செய்கிறோம், சரி நிப்பாட்டு ஒரு தடவை சும்மா ஏதாவது வந்து ஆணவ படுகொலைக்கு எங்கே பேசுவோம். நீட்டு தேர்வில் நீட்டு வந்து நீட்டால் இப்போ எத்தனை பேர் எத்தனை மாணவர்கள் இருந்திருக்காங்க, வாயை திறக்கலை, நிறைய வாடகைக்கு வாய் வாங்கி வச்சுருக்கிறாங்கல்ல அவங்க கூட திறக்கலையே. இணையவழி தேர்வுகளை வந்து தேர்வு நடத்தணும்னு சொல்லி மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அது அவங்க மேலே வந்து காவல்துறை வந்து கடுமையான தாக்குதல் நடத்தி வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கு அரசு. அது கண்டிக்கத்தக்கது. மாணவர்கள் வந்து நாம் கூட அறிக்கை கொடுத்துருக்கோம், ஏன்னா அவங்க படித்தது இப்போ இந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வந்ததுலேருந்து அவங்க 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது, அவங்க இணையவழியில் தான் படிக்கிறாங்க அந்த இதில். அப்போ அதிலே தேர்வு வைக்கணும், அப்படி அதானே முறை. நீங்கள் திடீர்னு வந்து அங்கே வந்து எழுது தேர்வு அறையில் வந்து எழுதுங்க அப்படின்னா அது ஏற்புடையதல்ல, அதை நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம். எப்பவுமே தயார் தான். நாங்கள் என்ன கூட்டணிக்கு அலைய போகிறோமா இல்லை போட்டி போடுறதுக்கு தயாராக. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை திரும்ப திரும்ப தம்பி அவருப்பா, அவர் ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர், அவர் அப்படி தானே பேசுவார், அதில் என்ன குறை கண்டுட்ட? அப்படி கன்னியாகுமரியில் எங்கள் அண்ணன் குரு பேசுனதுனால யாக்க குலர் அது அதெல்லாம் இப்படிலாம் உனக்கு ஏதோ அடிப்படையில் ஏதோ பிரச்சனை இருக்குது நினைக்கிறேன். திரும்ப அதாவது பெருமைனா இது திராவிடர் பூமி, இது வந்து அந்த பூமி. இந்த கொலையெல்லாம் எந்த பூமி நடக்குது, எங்க ஆட்சியில் நடக்குதா சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு வந்துடுறேன், ஒரு தடவை சாதி குடிப்பெருமைக்கு கொலை பண்ணிட்டு பார்ப்போம், உன்னை கொண்டு புதைச்சிட்டு தான் அந்த பணத்தை எடுத்து புதைப்பேன். அது தேவி இவங்க தானே அதை சாதி பார்த்து தேர்தலில் நிறுத்துறது இவங்க தான். நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன், ஆதிக்குடி குறவருக்கு சீட்டு கொடுத்துருக்கா? நாங்கள் கொடுத்தோம். ஆதி தமிழ் குடிகள் வேளாளர் அந்த குயவருக்கு கொடுத்துருக்கா? இல்லை முடிதிருத்திர மருத்துவ குளத்துக்கு கொடுத்துருக்கா? சலவை தொழிலாளி எங்கள் வண்ணார் குளத்துக்கு கொடுத்துருக்கா? எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த திராவிட கட்சி. ஆனால் சமூக நீதி, நாங்கள் திராவிடம் என்றால் என்ன, சமூக நீதி தான் சமூக நீதி. இது சமூக அநீதியா, இது நீதியா, அது எங்கே கொடுத்துருக்கு?
நாங்கள் தான் தேடி தேடி போய் கொடுப்போம். தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் இதுவரைக்கும் யார் வேட்பாளராக போட்டிருக்கு? திமுக, அதிமுக, எம்பி, ஒரே சமூகத்தான் நிறுத்தோம். நாங்கள் யார் கொடுத்தோம் தெரியுமா? மருத்துவ குலத்தில் சேர்ந்து என் தங்கச்சிக்கு கொடுத்தோம். இன்னும் குறைவாக எங்கள் தங்கச்சி ஒன்று ஓட்டுவாங்களே. அவ எல்லாருமே இது கல்லர் தொகுதி, கல்லர் தான் சொன்னான் தங்கச்சி நிறுத்தணும். அப்போ அது கேள்வியிலே வச்சிருக்க, ஒதுக்கப்பட்டது ஒதுக்கீடு தானே, அழி இல்லை, அழிப்பு இல்லையா? நாங்கள் அதை அழிக்கிறோம் அப்படின்னு இல்லையே, ஒதுக்கீடு. எங்கங்க அந்த பணம் நல்லா இன்னொரு தடவை படிங்க, ஒதுக்கீடு தான். அதை ஒதுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ மழையின் சுத்தமாக முடிஞ்ச பிறகு, தண்ணியெலாம் வடிஞ்ச பிறகு குடும்பட்டைக்கு 2000-3000 அறிவிப்பு வரும், காத்துருங்க. அவர் கொடுத்து கொடுத்து பழகிட்டாரு, அதனால நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாரு. கோவை அன்னூரில் வந்து வேளாண் நிலங்களை பறித்து தொழிற்பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு, விவசாயிகள் கடுமையாக இருக்கு போராட்டம். அதான் December 5 போராட போகிறோம் நாங்கள், போராட்டம் அறிவிச்சிருக்கோம். அவருக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப பற்று இருந்தது. ஏன்னா அவர் புறவாசல் வழியே நீங்கள் இந்திய திணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது. பிறகு அந்த ஒரு இது தமிழ்நாடு அரசு இதை கேட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உன்னை ராமநாதபுரத்துக்கு மாற்றி விட்ருவோம் அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு தண்ணி இல்லாத காடு மேகாலயா. அதான் நீதிபதியே சொல்கிறாருன்னா அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இருக்குதானே இருக்குதானேப்பா.